சென்னை திருவல்லிக்கேணியில் 12 ஆண்டு பார்கழி இசை கொண்டாட்ட நிகழ்ச்சி வெகு விமரிசையாக நடைபெற்றது. திருவல்லிக்கேணி அருள்மிகு ஸ்ரீ பார்த்தசாரதி சுவாமி திருக்கோவிலில் உள்ள பேய் ஆழ்வார் சன்னதியில் 12 ஆண்டு மார்கழி இசை கொண்டாட்ட நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் இசைக்கலைஞர் கடம் உமாசங்கரின் இசை கச்சேரியில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு நிகழ்ச்சியை கண்டு களித்தனர். திருச்சி மாவட்டம் சமயபுரம் அருகே அரசு அலுவலகத்தின் பூட்டை உடைத்து மின்சாதன பொருட்களை திருடி சென்ற மர்ம நபர்களை போலீசார் தேடி வருகின்றனர். நம்பர் 1 டோல்கேட் ஐயப்பன் வாய்க்கால் கரையில் பொதுப்பணித்துறைக்கு சொந்தமான அலுவலகம் செயல்பட்டு வருகிறது. இந்த அலுவலகத்தின் பூட்டை உடைத்து உள்ளே நுழைந்த மர்ம நபர்கள் அங்கிருந்த கணினி, சிபியு, மானிட்டர், லேப்டாப் உள்ளிட்ட பொருட்களை திருடி சென்றனர். இதுகுறித்து அளிக்கப்பட்ட புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்த கொள்ளிடம் போலீசார் மர்ம நபர்களை தேடி வருகின்றனர். சிவகங்கை மாவட்டம் கல்லலீர் கோவில் திருவிழாவை முன்னிட்டு மாட்டுவண்டி எல்லை பந்தயம் நடைபெற்றது. இதில் சிவகங்கை, மதுரை, புதுக்கோட்டை ஆகிய மாவட்டங்களில் இருந்து 24 ஜோடி மாடுகள் பங்கேற்றன. இரண்டு பிரிவுகளாக நடைபெற்ற இந்த போட்டியில் பெரிய மாட்டிற்கு 8 மைல் தூரமும் சிறிய மாட்டிற்கு 6 மைல் தூரமும் என இலக்கு நிர்ணயிக்கப்பட்டது. விறுவிறுப்பாக நடைபெற்ற போட்டிகளை சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த ஏராளமான மக்கள் சாலைகளின் இரு புறங்களிலும் நின்று உற்சாகமாக கண்டு ரசித்தனர். இதில் முதல் 4 இடங்களை பிடித்த மாட்டு வண்டியின் உரிமையாளர்களுக்கு அதன் சாரதிகளுக்கும் ரொக்கப்பரிசு வழங்கப்பட்டது. ராமநாதபுரம் மாவட்டம் தொண்டியில் புதிதாக உருவாக்கப்பட்ட மத்திய அதிரடிப்படை அறிமுக அணிவகுப்பு நடைபெற்றது. தொண்டியில் மத்திய அரசால் புதிதாக உருவாக்கப்பட்ட மத்திய அதிரடிப்படை அணிவகுப்பு துணை ஆணையர் பிஜுராம் உத்தரவின் பேரில் அறிமுக அணிவகுப்பு RAF ஆய்வாளர் கோபி, திருவாடானை காவல் உதவி கண்காணிப்பாளர் நிரேஷ் ஆகியோர் தலைமை தாங்கினர். 60க்கும் மேற்பட்ட மத்திய அதிரடிப்படை வீரர்களும் 50க்கும் மேற்பட்ட தமிழக காவல்துறையினரும் இணைந்து நடத்திய அணிவகுப்பில் காவல் சோதனை சாவடியில் நிறைவடைந்தது. இதில் தொண்டி காவல்துறை ஆய்வாளர் சவுந்தர பாண்டியன், திருவாடானை காவல் ஆய்வாளர் நவநீத கிருஷ்ணன் உட்பட காவலர்கள் பலர் கலந்து கொண்டனர். விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டையில் காரில் கடத்தி வரப்பட்ட 5 லட்சம் மதிப்பிலான கஞ்சாவை தனிப்படை போலீசார் பறிமுதல் செய்தனர். ஆந்திராவில் இருந்து காரில் கஞ்சா கடத்தி வரப்படுவதாக தனிப்படை போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. அதன் பேரில் அருப்புக்கோட்டை புறவழி சாலை, தொட்டியங்குளம் ரயில்வே பாலம் சந்திப்பு பகுதியில் தனிப்படை போலீசார் சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது சந்தேகத்துக்கிடமாக வந்த காரை மடக்கி பிடித்து சோதனை செய்ததில் 5 லட்சம் மதிப்பிலான 22 கிலோ 300 கிராம் கஞ்சாவை காரில் கடத்தி வந்தது தெரியவந்தது. இதனை அடுத்து கஞ்சாவை பறிமுதல் செய்த போலீசார் கடத்தலில் ஈடுபட்ட சதீஷ்குமார், விஜயன், மதன்ராஜ், சிரஞ்சீவி ஆகிய 4 பேரை கைது செய்தனர். ஈரோடு மாவட்டம் பெருந்துறை அருகே கும்மியடி நடன நிகழ்ச்சியில் பெண் கலைஞர்களுக்கு உலக சாதனை விருது வழங்கியது. நிகழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பெருந்துறை அருகே உள்ள தனியார் பள்ளியில் மங்கை வள்ளி கும்மி குழுவின் 45வது அரங்கேற்ற விழா மற்றும் உலக சாதனை பெருவிழா நடைபெற்றது. பெரூர் ஆதினம் சாந்தலிங்க மருதாசல அடிகளார் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் ஒரே இடத்தில் 1500க்கும் மேற்பட்ட பெண் கலைஞர்கள் கும்மியடி நடனம் ஆடியதில் டியூப் வேர்ல்ட் ரெக்கார்ட் நிறுவனத்தின் சார்பில் உலக சாதனை விருது வழங்கப்பட்டது. இதில் முன்னாள் கேரள மாநில ஆளுநர் சதாசிவம் மற்றும் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு நிகழ்ச்சியை கண்டு களித்தனர். கோவையில் இருசக்கர வாகனத்தில் இருந்து மர்ம நபர் ஹெல்மெட்டை திருடி செல்லும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கோவை சாய்பாபா காலனி பகுதியில் வாகனம் ஒன்றின் மேல் அதன் உரிமையாளர் அவரது ஹெல்மெட்டை வைத்துவிட்டு அலுவலகத்திற்கு சென்றுள்ளார். திரும்பி வந்து பார்க்கும்போது ஹெல்மெட் காணாமல் இருப்பதைக் கண்டு அதிர்ச்சியடைந்துள்ளார். இதுகுறித்து மாநகர மற்றும் மாவட்ட காவல்துறையினருக்கு தகவல் கொடுக்கப்பட்டு சிசிடிவி கேமராக்கள் ஆய்வு செய்யப்பட்டது. அப்போது இருசக்கர வாகனத்தில் வந்த HP நிறுவன சீருடை அணிந்த நபர் செல்போனை உபயோகிப்பது போன்று நடித்து ஹெல்மெட்டை திருடி சென்றது தெரிய வந்துள்ளது. இந்த சிசிடிவி காட்சிகள் தற்போது வெளியாகியுள்ளது. விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அருகே போலீசாரிடம் இசலூன் கருவியை பிடிக்க சென்ற மர்ம நபர்களால் பரபரப்பு ஏற்பட்டது. திண்டிவனம் அடுத்த கிளியனூர் காவல் நிலையத்தில் பணிபுரியும் 2 போலீசார் மதுவிலக்கு சோதனை சாவடியில் வாகன சோதனையில் ஈடுபட்டுக் கொண்டிருந்தனர். அப்போது தலைக்கவசம் அணிந்து இருசக்கர வாகனத்தில் வந்த இருவர் போலீசார் கையில் வைத்திருந்த இசலான் கருவியை பிடுங்கி சென்றனர். இதுகுறித்து மேல் அதிகாரிகளுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு போலீசார் பல்வேறு இடங்களில் வாகன சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த சம்பவம் போலீசார் மத்தியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.
திருப்பத்தூர் மாவட்டம் நாச்சாம்பள்ளி அருகே 60 அடி ஆழக்கிணற்றில் கார் விழுந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கோதண்டப்பட்டி பகுதியைச் சேர்ந்த ராமச்சந்திரன், நந்தகுமார், சுந்தர் ஆகிய 3 பேர் கூத்தாண்டகுப்பம் பகுதி நோக்கி காரில் சென்றுள்ளனர். அப்போது கட்டுப்பாட்டை இழந்த கார் சாலையோரமாக இருந்த 60 அடி ஆழக்கிணற்றில் விழுந்தது. அப்போது காரில் இருந்த 3 கண்ணாடியை உடைத்து வெளியே வந்துள்ளனர். அவர்கள் அளித்த தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த தீயணைப்பு வீரர்கள் பொக்லின் இயந்திரம் மூலம் கிணற்றில் இருந்த காரை மீட்டனர். தூத்துக்குடியில் சிஎஸ்ஐ நலன் காக்கும் அணி சார்பாக நாசிரே திருமண மண்டஸ் பெருவிழா உறுப்பினர்களின் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. செயற்குழு உறுப்பினர் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் 40 திருமண்டல உறுப்பினர் கலந்து கொண்டனர். அப்போது சினாட் இணைத்தால் சிஎஸ்ஐ சபை மக்களை விசாரணையின்றி நீக்காமல் போன்ற 13 தீர்மானங்களை சிஎஸ்ஐ மக்களுக்கு எதிராக கொண்டு வருவுள்ளதாகவும் பெருமன்ற உறுப்பினர்கள் குற்றம் சாட்டினர். இந்த கூட்டத்தில் பெருமன்ற உறுப்பினர்கள் 50 மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். விடுமுறை நாளையொட்டி கன்னியாகுமரி மாவட்டம் திற்பருப்பு அருவியில் ஏராளமான சுற்றுலா பயணிகள் குவிந்தனர். குமரி மாவட்டத்தின் முக்கிய சுற்றுலா தலங்களில் ஒன்றாக திற்பருப்பு அருவி உள்ளது. இந்த அருவிக்கு விடுமுறை நாளையொட்டி தமிழகம் மட்டுமின்றி கேரள பகுதியில் இருந்தும் ஏராளமான சுற்றுலா பயணிகள் வருகை தந்தனர். அப்போது நீண்ட நேரம் அருவியில் குளித்து மகிழ்வதுடன் அருகில் உள்ள நீச்சல் குளத்தில் நீச்சல் அடித்தும் குழந்தைகளுடன் சிறுவர் பூங்காவில் விளையாடியும் மகிழ்ந்தனர். சுற்றுலா பயணிகளின் வருகையால் அப்பகுதியில் போக்குவரத்து நெரிசலும் ஏற்பட்டது. மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே ரேஷன் கடையில் தரமற்ற அரிசி விநியோகம் செய்வதாக கூறி பொதுமக்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. ஆண்டிப்பட்டி தாலுகா அறப்படி தேவன் கிராமத்தில் உள்ள ரேஷன் கடை பகுதியில் 500 மேற்பட்ட பொதுமக்களுக்கு ரேஷன் பொருட்கள் வழங்கப்பட்டு வருகிறது. இந்நிலையில் பொதுமக்களுக்கு வழங்கப்பட்ட ரேஷன் அரிசி தரமற்ற முறையில் இருப்பதாக கூறி பொதுமக்கள் ரேஷன் கடை ஊழியர்களிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். மேலும் ரேஷன் கடைக்கு வரும் அரிசி, எண்ணெய் உள்ளிட்ட பொருட்கள் வெளி மார்க்கெட்டுக்கு விற்பனை செய்யப்படுவதாகவும் புகார் கூறி வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். மேலும் பொருட்களை வாங்காமல் திரும்பி சென்றதால் பரபரப்பு காணப்பட்டது. ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் அருகே சாலைகளில் தேங்கும் கழிவு நீரால் பள்ளி மாணவர்கள் மற்றும் பொதுமக்கள் கடும் அவதியடைந்து வருகின்றனர். குருவராஜ்பேட்டை பகுதியில் போதிய கழிவு நீர் கால்வாய் வசதிகள் இல்லாத காரணத்தினால் கழிவு நீரானது தெருக்குளில் தேங்கி நிற்கும் அவல நிலை ஏற்பட்டுள்ளது. மேலும் கடந்த நாட்களாக பெய்து வரும் மழையால் கழிவு நீருடன் மழைநீர் கலப்பதால் நோய் தொற்று பரவும் அபாயம் உள்ளதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். எனவே மாவட்ட நிர்வாகம் மற்றும் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை தேவாகர் மேல்நிலைப் பள்ளியில் உயர்கல்விக்கான தேடலின் தடம் என்ற தலைப்பில் +2 மாணவர்களுக்கு உயர்கல்வி குறித்து வழிகாட்டும் நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்ச்சியை துவங்கி வைத்து பேசிய மாவட்ட SP மனோகர், எந்த படிப்பில் சேர வேண்டும் என்றும் வாழ்க்கையில் என்ன செய்ய வேண்டும் என்பதை மாணவர்கள்தான் முடிவு எடுக்க வேண்டும் எனவும் கூறினார். மேலும் தோல்விதான் வெற்றியின் முதல் படிக்கட்டு, தோல்வியைக் கண்டு துவண்டுவிடக்கூடாது உள்ளிட்ட கருத்துக்களை உத்வேகம் அளிக்கும் வகையில் பேசினார். இதில் அதிகாரிகள், ஆசிரியர்கள், மாணவர்கள் என பலரும் கலந்து கொண்டனர்.